மன்னிசையும் மெல்லிசையும் மோதிக்கொள்கிற ஒரு மிகப்பெரிய களமாக இந்த மேடையை அமைத்து விட்டார்கள். இப்போ நிறைவு பேச்சாளரா, தம்பி மன்னிசை தான் அப்படின்னு பேச ஹரி பாலகிருஷ்ணன் மதுரையிலிருந்து. நடுவரவர்களே, அழகு என்ன அழகு தெரியுமா? காய்களிலே வெளியழகு மாங்காய், உள்ளழகு தேங்காய். கனிகளிலே வெளியழகு ஆப்பிள், உள்ளழகு பழா. பறவையிலே வெளியழகு மயில், உள்ளழகு குயில். ஆடும்போது மயிலழகு, பாடும்போது குயிலழகு, ஓடும்போது மானழகு, பாயும்போது புலியழகு, மேயும்போது பசுவழகு, தேயும்போது நிலவழகு, எழும்போது கதிரழகு, விழும்போது அருவியழகு, விடியும்போது விண் அலை, மடியும்போது கடல் அலையழகு, குதிக்கும்போது பாலழகு, துதிக்கும்போது பாடல் அழகு, வடிக்கும்போது சோரழகு, குடிக்கும்போது கூழழகு, நாணும்போது பெண்ணழகு, நார் ஏற்றும்போது வில்லழகு, நீராடும்போது ஈரமழகு, போராடும்போது தமிழர்களுடைய வீரமழகு, அணியும் போது நகையழகு, தனியும் போது கோபம் அழகு, மெல்லும் போது பாக்கழகு, சொல்லும் போது தமிழருடைய வாக்கழகு. அதனால தான் ஒரு ஹிந்திக்கார பொண்ணு நம்மளை மெரா பியார்னு சொல்லும் போது வராத சந்தோஷம், ஒரு தெலுங்கு பொண்ணு நம்மளை பாவான்னு சொல்லும் போது வராத சந்தோஷம், ஒரு மலையாள பொண்ணு நம்மளை எந்த பிரேமேன்னு சொல்லும் போது வராத சந்தோஷம், நம்ம ஊருக்கார பொண்ணு நம்மளை மாமான்னு சொல்லும் போது வருதுன்னு சொன்னா, மங்கை ஒருத்தி தரும் சுகமும் என் மாத்தமிழுக்கு ஈடில்லை என்று சொன்னால், அந்த தமிழை வணங்கி இந்த மேடையில வணக்கத்தை சொல்லி துவங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பையனை யாரோ மாமான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த அந்த வேகத்துல வந்து தம்பி பேசுறான், தெரியுது, நல்லா தெரியுது. உண்மையிலே பண்பாடு மிக்க மேடை சார், ஏன் தெரியுங்களா? மதுரையில் நான்கு மாட கோபுரம் இருக்குங்க, நான்கு திசையிலையும் கோபுரம். மற்ற திசை கோபுரங்களை காட்டிலும் தெற்கு திசை கோபுரம் ஒரு அடி உயர்ந்திருக்குமா? ஏன் தெரியுமா? மற்ற திசையில் வாழக்கூடிய மனிதர்களை காட்டிலும் தெற்கு திசையில் வாழக்கூடிய தமிழர்கள் பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் ஒரு அடி உயர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நடுநிசையிலும் கூட இந்த தமிழுக்காக தலை வணங்குற இந்த கூட்டத்துக்கு நான் தலை வணங்குறேன் சார். அருமப்பா, அருமப்பா சார். தலைப்பு என்ன? மண்ணிசையா மெல்லிசையா? நீங்க இன்னைக்கு இங்க வாணியம்பாடியை விட்டுருங்க, தமிழ்நாட்டை விட்டுருங்க, இந்தியா விட்டுருங்க, 14-15 நாடுகளில் நிகழ்ச்சி பண்றவங்க நீங்க, லண்டன் போறீங்க, மலேசியா போறீங்க, சிங்கப்பூர் போறீங்க, அங்க இருக்கவங்களாம் ஒரு பெரிய தொழில் நிறுவனங்கள்ல இருக்கிறாங்க, ஒரு அடி தப்பாட்டம் அடிக்க சொல்லுங்க, அவங்க ஆட வேணாம், கால் தானா ஆடும் சார். என்ன காரணம் தெரியுமா? தான் ஆடாவிட்டாலும் தசை ஆடும் தமிழ்ல சொல்லி வச்சிருக்காங்க. அதுதான் மன்னிசைக்கு இருக்கிற பவர் சார். நீங்க பாருங்க, எல்லா நிகழ்ச்சிகளையும் வாழை மரத்தை முன்னாடி இங்க கூட கட்டிருக்காங்க, வாழை மரத்தை கட்டிருக்காங்க. ஏன் தெரியுமா? கட்டல்லாம் விழுந்துரும். சூப்பர், கட்டல்லாம் விழுந்துரும் இல்ல. நீங்க பாருங்க, இந்த பூமியில தன்னை சிறக்க வைத்த சூரியனை பார்த்து சிரிக்கின்ற பூக்களுக்கு மத்தியில் தன்னை பிறக்க வைத்த பூமியை பார்த்து சிரிக்கிற ஒரே பூ வாழைப்பூ. வாழை மரத்தை மட்டும் கட்ட மாட்டாங்க, அந்த பூவோட இருக்க வாழையத்தான் கட்டுவாங்க. ஏன்? இந்த மண்ணை பார்த்து நீங்க வாழையடி வாழையாக வந்தாலும் கூட, நீங்க எவ்வளவு வளர்ந்தாலும் கூட, மண்ணோட ஒன்றி இருக்கணும்னு சொல்றத இந்த வாசல்ல இருந்து தொடங்குற. அதனாலதான் மண்ணிசைன்னு போட்டு வரேன். என்ன சொல்றாங்க? இறைவனோட ஒன்றி அப்படியே உணர வைக்கதான் பாட்டு. உங்களுடைய பாட்டு இறைவனோடு உணரத்தான் வைக்கும். ஆனா எங்க பாட்டு அப்படி தெரியுமா? அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுதே, அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுதே, வெள்ள நல்ல குதிரை மேல வேட்டையாட வாராரங்கே, வெள்ள நல்ல குதிரை மேல வேட்டையாட வாராரங்கே கோட்டை கருப்பசாமி, அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுதே. அப்படி உங்க பாடல் சாமியோட ஒன்றினேத்தான் வைக்கும், எங்க பாடல் சாமியே வர வைக்குங்க. அதுதான் மன்னிசை, கடவுளை நினைக்க வைக்கும். எங்க மனிதர கடவுளாவே மாத்தக்கூடிய சக்தி எங்களுக்கு. சட்டமன்றம் முடிய போற நேரத்தில் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துட்டே, நீ இப்பதான் ஆரம்பிக்கிற மாதிரியே இருக்கு எனக்கு. இன்னும் பேர் பேசணும், இன்னும் மூணு பேர் பேசணும். அவங்க கருப்புல உங்களை வச்சு ஐஸ் கொடுத்துட்டு போறாங்க, நம்பாதீங்க. கருப்புல என்ன எங்கள்கிட்ட கூட பாட்டுல நினைக்கிறீங்களா? வெள்ள பால் கொடுக்கும் எரும மாடு கருப்பு தான், வெள்ளாடு பேரு வச்சான் நிறத்தை பாரு கருப்பு தான். வெள்ள பால் கொடுக்கும் எரும மாடு கருப்பு தான், வெள்ளாடு பேரு வச்சான் நிறத்தை பாரு கருப்பு தான். கேப்ப கருதருக்கும் கருக்கெருவா கருப்பு தான், கேப்ப கருதருக்கும் கருப்பெருவா கருப்பு தான். கேட்டா சலிக்காது உன் பேச்சு சிறப்பு தான், கேட்டா சலிக்காது உன் பேச்சு சிறப்பு தான். கருவாச்சி என் கருவாச்சி, ஓ சாடமாட பார்வையான காதல் வந்து உருவாச்சி.
கருப்பு தானங்க நம்ம நிறம் நீ கருப்பு சொன்னலமா அவர் வச்ச இதுக்கு ஒரு கருப்பு அவங்க அவங்க வந்து காதல்ல வந்து கண்ணதாசன் நல்ல காதல சொல்லி கொடுத்துட்டு போறாங்க எங்களுக்கு நான் கள்ள காதலையா சொல்லி கொடுத்துட்டு போறாங்க சார் ஒரு காதலை நம்ம தேடி போறோம் அப்ப ஒரு பாட்டு இருக்கு ஒரு மெல்லிசியா நீங்க பாடு பாடு தேடுறீங்க எப்படி தெரியுமா நீ எங்கே என் அன்பே மீண்டும் 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 நீதான் இங்கு வேண்டும் என்னைக்கு நீங்க தேடுறது என்னைக்கு காதலை நாங்க பாக்குறது இப்படி பாடினா காதல் செட் ஆகுமா எங்க பாட்டு எப்படி தெரியுமா ஓரட்ட சட கூப்பிடுது முத்தம்மா உன் பின்னாலே நான் வாரேன் முத்தம்மா உன் காதோரோளோளாக்கு முத்தம்மா அத சேதாரம் பண்ணுதடி முத்தம்மா தென்ன ஓலக்கீத்து நீ சிறக சம்பா நாத்து இந்தவனை காத்து ஓ நடைய கொஞ்சம் மாத்து ஓரட்ட சட கூப்பிடுது முத்தம்மா ஓ பின்னாலே நான் வாரேன் முத்தம்மா ஓங்காதோரோளோளாக்கு முத்தம்மா என்ன செய்தாரோ பண்ணுதடி முத்தம்மா அப்படி பாடுங்க அப்படி பாடினா சார் ஒரு லவ் உணர்ச்சி பூர்வமா ஒரு ரசன பூர்வமா இருக்கும் எங்க காதல் அப்படிப்பட்டது காதலை விடுங்க சார் நட்பு வந்து எங்க 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 மன்னிசை பாடல் மாதிரி பாட முடியுங்களா ஒரு விஷயம் சார் நேத்து நடந்த விஷயம் சொல்றேன் வாணியம்பாடி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு போலீஸ்கார் நின்றுட்டு இருக்காரு நைட்டு தொழுக முடிச்சுட்டு ஒரு அப்பாவும் பையனும் வந்துட்டு இருக்காங்க பஸ் அந்த வண்டியை ஓரமா நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டினோடனே அந்த பையன் சின்ன பையன் நாலாவது படிக்கிற பையன் அப்படியே குடு குடு அந்த போலீஸ்கார் ராஜான் அவருடைய பேர் உதவி காவல் ஆய்வாளராம் ஓடி போய் எனக்கு தலையில தொப்பி உங்க தொப்பியை மாட்டு வண்டியில ஒரு ரவுண்டு போடணும்னு ஆசைப்படுறான் அவ்வளவு பணிச்சுமையிலையும் அந்த காவல் ஆய்வாளர் தூக்கி வச்சு அந்த பையனுக்கு ரவுண்ட்ஸ் பண்றார் சார் அந்த இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இந்த மண்ணில் எப்படிப்பட்ட நட்பு இருக்குதுன்னு பாருன்னு சொல்லக்கூடிய இதே மண்ணில் நடந்திருக்குது அருமை அருமை அதனாலதான் எங்க விஷயம் சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் தெரியுங்களா இந்த சிறப்பு மதியழகன் அதாவது அம்மாவுக்கு ஆசைப்பட்டு அம்மாவுடைய பேரை வச்சுக்கிட்ட வரலாறு படிச்சிருக்கோம் ஆசிரியரை பார்த்து ஆசிரியருடைய பேரை வச்ச வரலாறு படிச்சிருக்கோம் அம்பேத்கர் வரலாறு ஆனா மதியழகன்ற தன்னுடைய பேரை அறிவழகன்ற தன்னுடைய நண்பனோட சேர்த்து அறிவுமதியாக இருக்கக்கூடிய இந்த வரலாறு எங்க சார் படிச்சிருக்கீங்க அதான் நட்பு அந்த நட்பு அதனால சொல்றாங்க கோபுரத்தில் தூக்கி வைக்கும் சொந்தம் இதுதானா ஒன்னா 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 நின்னா பிரச்சனை வரக்கும் தானா தேடி வந்த சாமி தானா ஜிகிரி தோஸ்தே ஜிகிரி தோஸ்தே கனவ சேர்த்தே சிறகுகள் கிடைத்தால் சேர்ந்து பறப்பதல்ல நட்பு சிலுவைகள் கிடைத்தாலும் சேர்ந்தே சுமப்பதுதான் நட்பு பாடியிருக்கான்ல அதான் எங்க கவிஞன் சொல்லுவான் நேற்று நடந்தது இன்று நடப்பது நாளை நடக்கும் நிகழ்வுகள் மாறலாம் நேற்று கருவறை இன்று வாழ்க்கை நாளை கலர இருக்கும் இடம் மாறலாம் நேற்று நிஜம் இன்று நினைவு நாளை கனவு நினைவுகள் மாறலாம் நேற்று சாதனை இன்று சம்பவம் நாளை வரலாறு வரலாறுகள் மாறலாம் நேற்று தோழி இன்று காதலி நாளை மனைவி பெண்கள் கூட மாறலாம் நேற்றும் நண்பன் இன்றும் நண்பன் என்றும் நண்பன் நட்பு ஒருபோதும் மாறாது சார் எங்கள் மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் அம்மாங்கிறவங்க உயிர் மாதிரி அப்பாங்கிறவங்க உடம்பு மூளை மாதிரி காதலிங்கிறவங்க இதயம் மாதிரி ஆனா நண்பன் ரத்தம் மாதிரி ஏன் தெரியுமா உடம்புல எங்க அடிபட்டாலும் முதல்ல ரத்தம் தான் வரும் நட்பு தான் வரும் அதுக்குதான் ஒரு பாட்டு பாடினாங்க வா நண்பனுக்கு கோயில கட்டு அவன் போக மாட்டான் உன்னத்தான் விட்டு எல்லாருக்கும் நண்பனோட பேச்சு அட நட்பு தாண்டா என்னோட மூச்சு வாமச்சவன் டோனி ராஜா கோலி ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா எப்போதுமே ஜாலி வாமச்சவன் டோனி ராஜா கோலி ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா எப்போவுமே ஜாலி எனக்கு ஒண்ணுன்னா உனக்கு தான் துடிக்கும் எனக்கு ஒண்ணுன்னா உனக்கு தான் துடிக்கும் நட்புன்னு சொல்லி பாரு கடவுளுக்கும் பிடிக்கும் நண்பனுக்கு கோயில கட்டு அவன் போக மாட்டான் உன்னை தான் விட்டே நட்ப பாடுறதுக்கு என் மண்ணு செய் மாதிரி முடியுமா சார் என்ன மெல்லிசை பாடிட்டீங்க நீங்க ஆத்தங்கர மரமே அந்த பாட்டு வந்து மெல்லிசை அரச மரம் மெல்லிசையா சார் எங்க போய் சொல்றது குச்சியே இல்ல அது மெல்லிசையா இருந்தா கூட பாடுற ஏத்துக்கலாம் அது 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 முத்து மாமாவை கல்யாணம் பண்றதுக்காக எப்படிப்பட்ட அருமையான வரிகள் அந்த பாட்டை வந்து எங்களுடைய அது மன்னிசை அது வந்து நான் தப்பு சொல்லலை சார் மெல்லிசை ப்ரிப்பேர் பண்ணி பேசணும்
மண்ணிசை ஆட்டோமேட்டிக்கா அதுவே புகுந்துக்கும். அதுவா வரும். அதுவா வந்து. அதனால வந்து நான் தப்பு சொல்லல. பரவாயில்லை பாடிட்டீங்க. அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் மண்ணிசை அத தான் சொல்றோம். இயல்போடு ஒன்றி இருக்க கூடியது அப்படின்னு. இப்போ இளைஞர்களுடைய வாழ்க்கையில எல்லாமே ஒரு செருப்படியாவே இருக்கு. காலேஜ் போனா அரியர் செருப்படி, அரியர் முடிச்சா வேலையில செருப்படி, வேலைக்கு போனால் கல்யாணம் பண்ண செருப்படி, கல்யாணம் பண்ண அவனை காலம்பூரா செருப்படி, இப்படி ஒரு ஒரு இதுலேயே வைப்ரேஷன்ல இருக்கான். அதுக்காக ஒரு பாட்டு